புகழ்பெற்ற சேப்பியன்ஸ் A Brief History of Humankind என்ற நூலினை எழுதிய வரலாற்று ஆய்வாளர் யுவால் நோவா ஹராரி அவரது உரை ஒன்றில், எப்படி கம்ப்யூட்டரில் அல்காரிதம் உண்டோ உள்ளதோ அதே மாதிரி உயிரினங்களுக்குள்ளும் அல்காரிதம் உண்டு என்று சொன்னார். எப்படி ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் ஒரு அல்காரிதம் இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கென்று ஒரு அல்காரிதம் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் எப்படி டிரைவிடின் மாடல் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி டிரைவிடின் அல்காரிதம் என்றும் இதனை எடுத்துக்கொள்ளலாம். இந்த டிரைவிடின் அல்காரிதம் ஏதோ ஓரிரு நாளில் உருவானதல்ல. இதற்கு தேவையான அனைத்து தகவல்களும் அனுபவங்களும் நீதி கட்சி காலத்தில் இருந்து ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை பிரச்சாரம் செய்ததற்காக அடித்துக் கொல்லப்பட்ட உடையார்பாளையம் வேலாயுதம் தொடங்கி நீட் தேர்வால் கொல்லப்பட்ட தங்க அரியூர் அனிதா வரையிலான இத்தனை உயிரிழப்புகளையும் கண்டதுதான் இந்த டிரைவிடின் அல்காரிதம். நீட் தேர்வு நல்லதா கெட்டதா என்பதை ஒட்டுமொத்த நாடும் புரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்தி திணிப்பை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும் என்று மற்ற மாநிலங்கள் புரிந்து கொள்வதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள். மற்ற மாநிலங்கள் எல்லாம் சிந்திப்பதற்கு முன்பே கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டது. இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையில் காலை உணவு திட்டம், விடியல் பயணத்திட்டம் போன்றவற்றை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியுள்ளார்கள். இப்படி ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய சமூக நலத்திட்டங்கள் பலவற்றை தமிழ்நாடு என்றைக்கோ நடைமுறைப்படுத்திவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞர் அவர்களால் ஒவ்வொரு காலத்திலும் மெருகேற்றப்பட்ட இந்த டிரைவிடியன் அல்காரிதம் தான். இன்றைக்கும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் தமிழ்நாடு மதவாதத்தின் பக்கமும் சாதியவாதத்தின் பக்கமும் சாயாமல் இருப்பதற்கு காரணம் இந்த டிரைவிடியன் அல்காரிதம் தான். தமிழ்நாடு அரசை எப்படி இந்த டிரைவிடியன் மாடல் வழிநடத்துகிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களை இந்த டிரைவிடியன் அல்காரிதம் தான் வழிநடத்துகின்றது. இந்த டிரைவிடியன் அல்காரிதம் அந்த அல்காரிதத்தினுடைய சூட்சமங்களை அறிந்த தலைவராக இருப்பதால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருப்பவர்தான் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் அவர் தலைமையில் நடக்கும் திராவிட மாடல் ஆட்சி தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்காகவே உழைக்கும், அதற்கு நாம் என்னாலும் துணை நிற்போம் என்கின்ற உறுதியை அளித்து எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த நேரத்திலும் என்னோடு தோளோடு தோள் நிற்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தாலும் என்னுடைய துறை மீது அதிக அக்கறை வைத்திருக்கக்கூடிய நண்பர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களுக்கும், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சருடைய செயலாளர் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாண்பு முதலமைச்சருடைய அனைத்து செயலாளர்களுக்கும், தமிழ்நாடு அரசினுடைய நிதித்துறை முதன்மைச் செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அத்துல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களுக்கும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அரசு முதன்மைச் செயலாளர் திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அரசு செயலாளர் திரு டாரஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களுக்கும், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாக இயக்குநர் திருமதி இன்னசன் திவ்யா ஐஏஎஸ் அவர்களுக்கும், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குநர் திருமதி திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் அவர்களுக்கும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாநில நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்துடைய நிர்வாக இயக்குநர் திருமதி ஸ்ரேயா சிங் ஐஏஎஸ் அவர்களுக்கும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய துறை செயலாளர் திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் துறை சார்ந்த அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும், மாண்பு முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் திரு தினேஷ் அவர்களுக்கும், என்னுடைய உதவியாளர்கள் திரு செந்தில், அரசு நேர்முக உதவியாளர் திரு மணிராஜ், உதவியாளர் திரு மணிகண்டன் ஆகியோருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களுக்கு உரிய பதில்களை பதில் உரையிலும் அறிவிப்புகளிலும் வெளியிட்டுள்ளோம். எனவே அனைத்து வெட்டு தீர்மானங்களையும் திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றித் தருமாறு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.